சில்லி பவுடர் அவசியத்துக்கு போட்டா ஊரில் மழை ஆனதுனால அப்படி வருவோம் என்ன தெரியல. ஆனால் ஏன்னா பொறிச்சு வச்சுட்டு அப்படின்னா நமக்கு வந்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஆனாலும் விட்டுற மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் பிள்ளைங்களுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கிளைமேட் தான் வெளியே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் காண்கிறேன். இன்னைக்கு வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்துட்டேன். காலையிலே மழை ஆனதுனால அதாவது என்ன சொல்றது, ஃபோனே பார்த்துட்டே இருந்தாங்க, ஏதாவது ஒரு மெசேஜ் வருமா அப்படின்னு. இன்னைக்கு ஸ்கூல் இல்லை அப்படின்னு, அதுவும் அவங்கள விட நான் தான் பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து எதுக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கேரிங்காக இருப்போம் அப்படிங்கிறதுக்காக லெமன் சாதத்துக்கு பிளான் போட்டேன். லெமன் சாதம் ப்ளஸ் வந்து அழுப்பு வரும் எக்கு வந்து பாயில் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலை தான் நடந்துட்டுருக்கு. ஆனாலும் விட்டுற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிள்ளைங்களுக்கு, என்னை விட பிள்ளைங்களுக்கு நிறையவே இருந்து ட்ரை பண்ணாங்க, முடியவே இல்லை, லீவுன்னு எதுவுமே வரலை, அதனால அப்படியே ஆயிட்டு. அதுக்கப்புறமா விட்டுட்டு வரப்போ நான் நினச்சிட்டேன்னா சரி வந்த உடனே நம்ம குளிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக குளிச்சாச்சு. இனி வந்து கிளீனிங் வேலையெல்லாம் ரொம்ப செய்யலை, இல்லைன்னா எப்போவுமே பிள்ளைங்களை விட்டுட்டு வந்த உடனே கிளீனிங் வேலை தான் நடக்கும். இன்றைக்கி வந்து கிளீனிங்லாம் ரொம்ப இல்லை, செய்யலை, இனி தான் எல்லாமே செய்யணும். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு மாவு இருக்குது, சத்து மாவு. இது எங்கே உள்ளதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உகன் இருக்காங்களா, உகனுக்கு வந்து 2 வயசு எனக்கு முடியலை, இன்னும் 2 மாதம் கிடக்குன்னு நினைக்கேன். அவனுக்கு வந்து சத்து மாவு கிடைக்கும், எனக்கு நேரத்துக்கு தான் தெரியும். அவங்க அம்மா வந்து அடிக்கடி கீழே களியெல்லாம் கிண்டி குடிச்சிட்டே இருப்பாங்க, அப்போ தான் நேரத்துக்கு அதை வச்சு கதை விடப்ப எங்களுக்கு கிடைக்கும். நான் வந்து 4 பக்கெட்டு என்னமோ 4, 3, 5 ஒன்று கிடைக்கும். அது வந்து சாப்பிட மாட்டான், கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவான். எப்போவாது அதாவது 1 மாதத்துக்கு 1 பாக்கெட் அவங்களுக்கு போதும் அந்த மாதிரி. அதனால் நாங்கள் வந்து நிறைய வாங்க மாட்டோம் அவுட்டாங்க. அந்த நேரத்தில் நினச்சினே ஐயோ அப்படியா, என்ன நான் நிறைய நாளாட்டே எனக்கு அது ஒரு ஆசை, முந்தி பிள்ளைங்களுக்கு கிடைக்கும் நானும் வேஸ்ட்னா ஒன்று கூட விட மாட்டேன், அப்படி வேஸ்ட்டில் தான் இருக்கும். இப்போ அதுக்குள்ள ஒரு ஆசை. அப்போ ஐயோ நீங்கள் என்ன வந்து வாங்குங்க, எனக்கு நிறைய வேண்டாம், 1 பாக்கெட்டு தாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அடுத்த நிலையை கொண்டு தந்திருக்காங்க அவங்க முகனுக்கு அம்மா. அதனால் அது வந்து இன்றைக்கி புட்டு வேக வைக்கலாம் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பெரிய பிளானில் இருக்கேன். இன்றைக்கி வந்து இந்த பெட்ஷீட் எல்லாம் நம்ம இன்றைக்கி வாஷிங் மிஷினில் போட்டுறணும் அப்படின்னு. என்னென்னா கிச்சனில் தான் ஈச்சி வருதுன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அது என்னென்னா இங்கே வந்துட்டு, அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை மழை ஆனதுனால அப்படி வருவோம் என்னன்னு தெரியல. ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் செய்துட்டேன், இந்த பிள்ளைங்களுக்கு மாவு அந்த மாதிரிலாம் கொடுத்தேன் அப்படின்னா கொஞ்சம் இனிப்பாயிட்டங்க, அவங்க அங்கங்கமாக கொண்டு வச்சு சாப்பிடுவாங்க. அதில் ஒருவேளை ஈச்சி வர சான்ஸ் இருக்கும், 2 முக்கெல்லாம் வரணும்னா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை இன்றைக்கி க்ளீன் பண்ணிடணும். அதுக்கப்புறமா மற்ற ட்ரெஸ் எல்லாம் குமிஞ்சாச்சு, இங்கே மழை ஆனதுனால அப்படி இருக்குது, அதுவும் எல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டுறணும். வெளியே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இருட்டாக தான் வருது. சரி ஓகே, அதனால நமக்கு வந்து அலக்குனாலும் வாஷிங் மிஷின் ஆனதுனால ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அதனால இந்த பெட்ரூம்லேயும் இங்கே வந்து எல்லாம் எடுத்து போட்டுட்டேன், பெட்ஷீட் எல்லாம் அலைக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கேயுமே பாருங்கள் 2 கயிறு கட்டியிருக்கோம். இந்த கயிறு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நல்ல மழையாக இருந்தது. அப்போ ஹஸ்பண்ட் அந்த ரூம்லேயும் இந்த ரூம்லேயும் கெட்டினாங்க, இது கெட்டினா ரொம்ப நல்லாவே இருக்காது, அந்த வீடை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும். சரி இதை வந்து அவுக்கணுமே, சரி நான் முந்தானத்தை யோசனை பண்ணேன், சரி அவுக்கிறலாம் அப்படின்னு. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு கேட்டு அவுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் அதெல்லாம் விட்டுட்டேன். சரி நேற்று அவுத்துடலான்னு பார்த்துட்டு நேற்று வந்து மழை, சரி இருக்கட்டுமே, ஆனால் இன்றைக்கி இதை கண்டிப்பாக அவுத்துறணும், அது மாத்திரம் வேணா கிடக்கட்டு அப்படின்னு நினச்சிருக்கேன். சரி இது வந்து வாஷிங் மிஷினில் போடக்கூடிய வேலைகள்லாம் நம்ம வந்து தொடங்கிற வேண்டியதான். இங்கே வந்து டைனிங் டேபிள் கூட இன்னும் க்ளீன் பண்ணலை, வந்து என்ன குளியல் தான். அந்த மாதிரி காலையில் உகந்தந்தான் வந்துட்டு கொஞ்ச நேரம் எடுத்து வச்சுருந்தேன், குடையிலலாம் 2 மாதிரி இருந்து விளையாடணும். அதுக்கப்புறமா சொன்னேன் ஹாண்டி வந்து குளிச்சுட்டு வரேன், நீ அம்மாட்ட இருந்துக்க அப்படின்னு கொண்டு விட்டுட்டு வந்திருக்கேன். பாப்பா வந்தான் அப்படின்னா நமக்கு வந்து வீடியோலாம் அவனை காணிக்கிறேன். காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மீன், கருவாட்டு மீன் வந்து நிறைய வச்சுருந்தேன். கருவாடு வந்து ரொம்ப பிள்ளைங்களுக்கு பிடிக்காது, ஆனால் இவ்வளோ தான் இருக்குது. சரி நமக்கு வந்து மாமனாரும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்கும், அச்சுக்கும் பிடிக்கும், சரி சமாளிச்சிடலாம் அப்படின்னு. ஈவினிங் தானே அவங்களுக்கு ஒரு முட்டை பொரிச்சி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ நிறைய வச்சுருந்தேன். கருவாடு வந்து எப்போவுமே குறைஞ்சது 2 மணிக்கு 3 மணிக்குறாவது நம்ம வந்து தண்ணிக்குள்ளே நினைய வைக்கணும், இல்லைனா நல்ல உப்பு. இதுக்கு முன்னே செய்யப்போ நல்ல உப்பாக இருந்தது, அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி போட்டு அப்படியே பேலன்ஸ் ஆகி எடுத்துக்கிட்டேன். அதனால பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடுறதுக்கு முன்னாடியே தண்ணியில் போட்டு வச்சுட்டேன். இப்போ கரெக்டாக 11 மணி ஆகுது, சரி இதே ஒன்று கறி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக. கருவாடு இவ்வளோ தான் கருவாடு, கழுகி எடுத்துட்டேன்னா தேங்காய் கொஞ்சமாக ஆனியன் கொஞ்சமாக ஜீரகம் கொஞ்சமாக பூண்டு வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. மிக்ஸி ஜார் கழுகி வாட்டர் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து கொஞ்சமாக புளி, நான் வந்து குடம்புளி ஆட் பண்ணுறேன்.
ஃப்ரிட்ஜில் கத்திரிக்காய் கத்திரிக்காய் ப்ளஸ் வாழைக்காய் இருக்கன்னு ஆசையோடு போய் பார்த்தேன். அந்த ரெண்டு ஐட்டமே இல்லை, வழுதுனங்காக இருக்குது, அதில் ஒன்று கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் தீரப்படியே கனெக்ஷன் ஆகிட்டு வாங்கணும். அப்புறமா நமக்கு சில்லி பவுடர் அரிசி போட்டுட்டு, தண்ணி வேணும் அப்படின்னா என்ன கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக வாட்டர், அப்படியே மிக்சிங். ஏன்னா ஃப்ளேம் நான் வந்து ஆன் பண்ணலை, இது மிக்சிங் மட்டும்தான் செய்துட்டுருக்குறேன். ஃப்ளேம் இப்போ ஆஃப், சாரி ஃப்ளேம் வந்து இப்போ ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்புக்கு வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சுக்கிட்டு அது கொதிக்க முடிய அந்த நேரத்தில் நம்ம வந்து பெட்ஷீட் எல்லாம் வந்து வாஷிங் மிஷினில் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே எடுத்துக்கிட்டே. அதுக்கப்புறமா வாஷிங் மிஷினில் போடப்போ அந்த தலையணை வரலாம் நிறைய இஷ்டம் போல் ஆகிட்டு. என்னென்னா ஆன்லைனில் தான் அந்த பெட்ஷீட் எல்லாம் வாங்கினா வந்து நமக்கு ஒரிஜினல் காட்டன் போல் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால நான் வந்து எப்போவுமே பெட்டில் படுக்கப்போ ரெண்டு பெட்ஷீட் மூணு பெட்ஷீட், அதாவது மிக்சிங் காட்டன் இருக்குல்ல, அதெல்லாம் ஃபஸ்ட்டு விரிச்சிட்டு ஒரிஜினல் காட்டனை மேலே விரித்து அந்த மாதிரி அதனால நிறைய பெட்ஷீட்டெல்லாம் அழக்க வேண்டியது இருக்கும். சரி ஓகே, எல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி அழைக்கிறலாம் அப்படிங்கிறதுக்காக அதுவும் போட்டுக்கிட்டே. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சக்கா, இது கறிச்சக்கான்னு சொல்லுவோம், ஆனால் இது கறிச்சக்கா கிடையாது, சாதா சக்கா தான். அந்த சாதா சக்காயை வந்து இந்த தோரன் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால அதையும் வந்து கட் பண்ணி உள்ளாடி இருக்க வேஸ்ட்டெல்லாம் வெளியே எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன். கரண்ட் வேறு அப்பப்போ போயிட்டே இருக்குது, நமக்கு வீடியோ கரெக்டாக எடுக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா எதுலேருந்து கரண்ட் வருதோ அதுலேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் இந்த சக்கைனாலும் சரி தான், கறி சக்கைனாலும் சரி தான், கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். நான் வந்து இந்த சக்கை வெட்டிட்டே இருந்தேன்னா கரண்ட் போயிட்டு, சரி பரவாயில்ல நம்ம வந்து கறி வச்சுட்டு அதுக்கப்புறம் காணிக்கலாம்னு பார்த்தே கரண்ட் வந்துட்டு. இதில் வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன்னா, கட் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு ஆனியன் சேர்த்துருக்கேன், ரெண்டு மூணு பச்சை மிளகு சேர்த்துருக்கேன்னா, அதுக்கப்புறமா ஆயில், கடுகு, கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கிட்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா எல்லாமே போட்டு லைட்டாக வந்து சால்ட்டும் போட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டாலே போதும், சூப்பராக நமக்கு வந்து வெந்து கிடச்சோம். சிலவங்க இதை வந்து வேக வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. இது வந்து கொஞ்சம் நேரத்தில் இது வெந்துடும், அதனால நான் வந்து அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அப்போ இன்றைக்கி வந்து சாதம் இங்கே இருக்குது, நமக்கு வந்து கருவாட்டு குழம்பு இங்கே இருக்குது, தோவரன் இங்கே வந்து மாமனருக்கு ரெண்டு மணிக்கு அப்புறமா அங்கே பொறிச்சு வச்சுட்டேன் அப்படின்னா நமக்கு வந்து லஞ்ச் வந்து ஃபினிஷ் ஆகிடும். வீடியோ எடுத்து ஒன்று ஆகிடுச்சிடலாம். இவ்வளோ இன்றைக்கி வந்துடுச்சு, இவ்வளோ இன்றைக்கி காலையில் வரவே இல்லை உள்ளே உடல். அத்தை பார்க்க வந்தீங்களா இன்றைக்கி உடல் வந்துடுச்சு. ஆடு அம்மையே அனுப்பிச்சு கொடுக்கா, அம்மையே அனுப்பிச்சுமா.